அன்பு செய்வோம், இறையாட்சி மண்ணில் நிறுவோம். கிறிஸ்து இயேசுவில் மிக பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, இன்று நாம் வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதி புனித மார்க் எழுதிய நற்செய்தி 12:28-34 வரை உள்ள இறை பகுதிகளாகும். இயேசுவை நோக்கி வந்த மறைநூல் அறிஞரிடம் இயேசு இரண்டு கட்டளைகளை அழித்துவிட்டு, நீர் இறையாட்சி நின்று வெகு தொலைவில் இல்லை என்கின்ற பகுதியை தான் இன்று நாம் வாசிக்க கேட்டோம். அன்பானவர்களே, இந்த இறையாட்சிக்கும் அன்புக்கும் உள்ள உறவு தான் என்ன? விவிலியத்தை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு நூல் வரைக்கும் அன்பு என்கின்ற ஒரு சிறிய மைய கருத்தை நாம் எல்லா பகுதிகளிலுமே பார்க்கலாம். அன்பானவர்களே, விவிலியத்தினுடைய பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது யாவே கடவுளுடைய அன்பினுடைய இறையாட்சியை நாம் பார்க்கலாம். அதுபோலவே புதிய ஏற்பாட்டை புரட்டி பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய அன்பினுடைய இறையாட்சியை பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த இறையாட்சியினுடைய மைய பகுதி என்பது அன்பு ஆகும். அன்பானவர்களே, இன்று நமக்கு இந்த பகுதியிலிருந்து கிடைப்பது என்ன? நம்முடைய அன்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்று நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். இவ்வாறு கூறுகின்ற பொழுது எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகின்றது. ஒரு பணக்கார அப்பாவுக்கு 3 குழந்தைகள் இருந்தன. ஒரு நாள் பணக்கார அப்பா அந்த 3 குழந்தைகளையும் அழைத்து ஒவ்வொரு நபராக, மகளே, என்னை உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் என்று கேட்க தொடங்கினார். முதல் மகள் வந்தாள். அவள் கூறினாள், அப்பா, உம்மை எனக்கு தங்கத்தை போன்று அந்த அளவுக்கு பிடிக்கும் என்று கூறினார். அவரும் சந்தோஷமடைந்து அடுத்த மகளை அழைத்தாள். மகளே, உன்னை, அதாவது என்னை உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் என்று கேட்டார். உடனே அந்த மகள் கூறினார், அப்பா, உம்மை எனக்கு வைரத்தை போன்று அந்த அளவிற்கு பிடிக்கும் என்று அவர் கூறினார். அவரும் மகிழ்ந்து 3வது மகளை ஆவலோடு அழைத்தாள். மகளே, என்னை உமக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் என்று கேட்டார். அந்த மகளோ, அப்பா, உம்மை எனக்கு உப்பு அளவுக்கு பிடிக்கும் என்று கூறினார். சட்டென்று அதிர்ந்து போன தந்தையோ கோபமடைந்து, இப்பொழுதே இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிடு, உப்பு அளவிற்கு தான் என்னை பிடிக்குமா என்று கோபப்பட்டு அந்த மகளை அனுப்பிவிட்டார். அந்த மகளும் செய்வது அறியாது தவித்து வெளியே சென்ற அந்த அறிவாளி மகளும் அரசருக்கு மிகவும் நண்பராகி கடைசியில் அது திருமணத்தில் முடிந்தது. திருமணத்தின் போது அனைத்து விருந்தினரையும் அரசர் அழைக்கின்றார். அப்பொழுது இந்த பணக்கார நபருக்கும் இந்த பணக்கார அப்பாவுக்கும் அந்த அழைப்பானது செல்கின்றது. திருமணத்திற்கு உணவு அனைத்தும் தயார் செய்யப்படுகின்றது. இந்த மகள் தன்னுடைய அப்பாவுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக உணவிலே உப்பை எதுவும் சேர்க்க வேண்டாம் என்று பணியாளர்களிடம் கூறுகின்றார். அவ்வாறே உப்பானது சேர்க்கப்படாது அனைவருக்கும் பரிமாறப்படுகிறது. அந்த கூட்டத்திலே இருந்த அனைவரும், உணவு உண்ட அனைவரும் எழும்பி நின்று காரை துப்பி, இது என்ன உணவா, அரசனுடைய ஒரு திருமணத்தில் இந்த உணவு பரிமாறப்படுகிறதே என்று காரை துப்பினார்கள். ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் அழுது கொண்டிருந்தார். அந்த நபர் வேறு யாரும் இல்லை, அந்த 3வது மகளுடைய தந்தை. ஆம், அன்று உப்பு அளவிற்கு உம்மை நேசிக்கின்றேன் என்று கூறிய மகளை ஏற்றுக்கொள்ளாது விரட்டிவிட்டார். அங்கு அப்பொழுதே வருத்தமுற்றார். உப்பு இல்லாத எந்த ஒரு உணவுப் பொருளும் முழுமையடையாது என்பதனை புரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையாக இருக்கின்ற ஒரு பொருள் என்பது உணவு. அந்த உணவிற்கு உப்பு இல்லை என்றால், அந்த உணவிற்கு சுவை இல்லை என்றால், அந்த உணவானது குப்பைக்கு சமம் என்பதை அவர் அன்று உணர்ந்து கொண்டார். அன்பானவர்களே, இந்த அசாதாரண சூழ்நிலையில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். வீடுகளிலே முடங்கி இருக்கின்றோம். நம்முடைய அன்பு எத்தகையதாக அமைய வேண்டும் என்றால் இந்த உப்பளவான அன்பாக அமைய வேண்டும். ஆம், குடும்பங்களிலே இருக்கின்ற பொழுது ஒருவேளை அன்பு செய்வதற்கு அதிகமான
சமயம் கிடைக்கின்ற ஒரு பொழுதாகவே இந்த சமயங்கள் இருக்கின்றன. அன்பானவர்களே, நாம் உப்பு அளவிற்கு, அதாவது ஒரு சமையலை செய்கின்ற பொழுது உப்பு ஒரு அளவிற்கு தான் போடுகிறோம், அதுபோலவே நம்முடைய குடும்பங்களிலும் இந்த அன்பு என்பதனை ஒரு அளவாக போட்டால் அந்த அன்பானது, அந்த சமையல் எவ்வாறு சுவைமிக்கதாக, அந்த உணவானது எவ்வாறு சுவைமிக்கதாக மாறுகின்றதோ, அதுபோலவே நம்முடைய குடும்பங்களில் இந்த அன்பு சிறிதளவு விதைக்கப்படுகின்ற பொழுது இறையாட்சியானது பெரிதளவு பலனடைகிறது. ஆகவே அன்பானவர்களே, இந்த காலகட்டத்திலே நாம் ஒருவரை ஒருவர் அதிகமாக அன்பு செய்வோம், அன்பு செய்வதற்கான காலகட்டமாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.